ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் திஸ் இஸ் கௌதம் இன்றைக்கி இந்த வீடியோ டொட்டோரில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்ட்ரொடக்ஷன் டு ரவுட்டிங் கான்செப்ட் பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீசனியே டூ ஹண்ட்ரட் ஐஃப்என் த்ரீ ஜீரோ ஒன் சீரீஸில் வந்து இப்போ தான் வந்து நம்ம ரவுட்டிங் கான்செப்ட் வந்து பார்க்க போகிறோம் ஸோ இந்த வீடியோ செஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து சுவிச்சஸ்க்கும் ரவுட்டர்ஸ்க்கும் இன்னும் டிஃப்ரெண்ட்ஸுன்னு பார்க்கலாம் ஸோ அதுக்கப்புறம் வந்து நான் பேசிக்ஸ் ஆஃப் ரவுட்டிங்ஸ் பற்றி உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன் ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்ருனா என்ன ரவுட்டிங்னா எக்ஸாக்டாக என்ன அதே மாதிரி சுவிட்சு வந்து ஃப்ரேமை வந்து சுவிட்சஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க ரவுட்ரு வந்து பேக்கெட்டை வந்து ரவுட்ஸ் பண்ணுதுன்னு சொல்லுவாங்க ஸோ இதுக்கு வந்து என்ன எக்ஸாக்டாக மீனிங் ஸோ அதையும் நம்ம பார்க்கலாம் இந்த வீடியோ செஷனில் ஓகே இப்போ வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக வந்து சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மேக் அட்ரஸை வந்து லேர்ன் பண்ணி வச்சுக்கோ அந்த மேக் அட்ரஸை பேஸ் பண்ணி தான் வந்து அந்த சுவிட்சு வந்து அந்த ஃப்ரேமை வந்து சுவிட்ச் பண்ணும் ஸோ இங்கே வந்து ஒன்லி கன்சர்ன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா சுவிட்சுக்கு ஒரு ஈத்தர்நெட் ஃப்ரேம் வந்து அந்த சுவிட்சோட ஒரு இன்டர்ஃபேஸில் ரிசீவ் பண்ணுது அப்படின்னா ஸோ அது வந்து என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா மேக் அட்ரெஸ் டேபிளில் அதோட இன்ஃபர்மேஷன் வந்து பார்க்க அந்த டெஸ்டினேஷனோட மேக் அட்ரஸ் வந்து அதோட மேக் அட்ரஸ் டேபிளை செக் பண்ணிவிட்டு அந்த ஃப்ரேமை வந்து சுவிட்ச் பண்ணும் ஸோ அப்போ வந்து சுவிட்சு வந்து அதோட டிசிஷன் வந்து எதை பேஸ் பண்ணி டிசிஷன் எடுக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டேட்டா லிங்க் லேயர் இன்ஃபர்மேஷன் அதாவது வந்து ஓஎஸ்ஐ லேயரில் வந்து லேயர் டு இன்ஃபர்மேஷன் பேஸ் பண்ணி அது டிசிஷன் வந்து எடுக்கு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட்டர் ஸோ ரவுட்ரு வந்து சிம்லர் டாஸ்க் தான் ஆனால் இந்த டைம் வந்து ரவுட்ரு வந்து என்ன வந்து பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஐபி பேக்கெட்ஸ் ஸோ அந்த ஐபி பேக்கெட்ஸில் வந்து ஐபி இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து இருக்கும் டெஸ்டினேஷன் ஐபி சோர்ஸ் ஐபி ஸோ இது வந்து எந்த லேயரில் ஒர்க் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஓஎஸ்ஐ லேயரில் வந்து நெட்ஒர்க் லேயரில் ஸோ நீங்கள் வந்து இதான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த சிசியனை படிக்கிறீங்க இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ரீவியஸாக வந்து நான் ஓஎஸ்எல்ஏர் கான்செப்ட்லாம் போட்டிருக்கேன் ஸோ அதை ஆர்டராக பார்த்துட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கான்செப்ட் க்ளியராக புரியும் ஓகே இப்போ வந்து ரவுட்ரு வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் வந்து டெஸ்டினேஷன் ஐபியை மட்டும் தான் பார்க்கும் பார்த்துட்டு அதோடய ஐபி பேக்கெட்டில் இருக்கிற டெஸ்டினேஷன் ஐபியை பார்த்துட்டு அதுக்கு வந்து அதோட ரவுட்டிங் டேபிளில் செக் பண்ணி எந்த இன்ஃபர்மேஷனுக்கு வந்து அந்த பேக்கெட் ஃபார்வேர்ட் பண்ணுமா கரெக்டாக வந்து ஃபார்வர்ட் பண்ணும் அந்த இன்டர்ஃபேஸ்க்கு ஸோ இங்கே வந்து என்ன டிஃப்ரென்ஸ் சுவிட்சு வந்து மேக் அட்ரஸை லேர்ன் பண்ணிக்கும் ஒரு ஃப்ரேம் வருதுன்னா அதோடய மேக் டெஸ்டினேஷன் மேக் அட்ரஸ் வந்து அந்த சுவிட்சோட மேக் அட்ரஸ் டேபிளை பார்த்துட்டு அந்த ஃப்ரேமை வந்து சுவிட்ச் பண்ணுது ஸோ ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேக்கெட் வருதுன்னா அதோட டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸை பார்க்குது அதோட டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து அதோட ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணுது பார்த்துட்டு அந்த பேக்கெட்டை வந்து ஃபார்வேர்ட் பண்ணுது ஸோ இது ரெண்டுக்கு என் அடுவில் என்ன டிஃப்ரென்ஸ் ஏன் வந்து நம்ம மேக் அட்ரெஸ்ஸை யூஸ் பண்ணி எல்லா ஃப்ரேமுமே வந்து ஃபார்வேட் பண்ணக்கூடாது ரவுட்ரே யூஸ் பண்ணாமல் எல்லா இடத்துலையுமே நம்ம சுவிட்சே வச்சு ஏன் யூஸ் பண்ணக்கூடாது இது செகண்ட் கொஸ்டின் ஸோ தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு வந்து நம்ம ஐபி அட்ரஸ் வந்து யூஸ் பண்ணுறோம் ஏன் வந்து நம்ம ரவுட்ரு யூஸ் பண்ணுறோம் ப்ளஸ் ரவுட்டிங் வந்து ஏன் யூஸ் பண்ணுறோம் இது வந்து தேர்ட் கொஸ்டின் ஸோ ஒய டூ வி நீட் டு லுக் அட் ஐபி அட்ரஸ் அண்ட் ரவுட் ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா போத் மேக் அட்ரெஸும் சரி ஐபி அட்ரஸும் சரி ரெண்டுமே வந்து யூனிக்யூ தான் ஒவ்வொரு நெட்ஒர்க் டிவைஸ்க்குமே ஸோ இதெல்லாமே கொஸ்டின்ஸ் ஸோ இந்த கொஸ்டின்ஸ்க்கு வந்து உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா இந்த வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு வீடியோ கிளிக்கிற கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் என்ன ஆன்சர்னு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை உங்களுக்கு ஆன்சர் தெரியல அப்படின்னா இந்த வீடியோ வந்து நீங்கள் ஃபர்தராக வாட்ச் பண்ணுங்கள் ஓகே ஸோ இதுதான் வந்து என்னோடய எக்ஸாம்பிள் சினாரியோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு சுவிட்சு யூஸ் பண்ணுறேன் இப்போ வந்து சுவிச்சு நைன்டீனில் வந்து ஒரு ஏழு பிசி கனெக்ட் பண்ணுறேன் மாதிரி சுவிச்சு செவன்டீன் இந்த சுவிட்சில் வந்து நான் ஒரு ஏழு பிசி கனெக்ட் பண்ணுறேன் ஸோ நான் வந்து இந்த டயக்ராம்ல வந்து ஜஸ்ட் வந்து லெஃப்ட் சைடில் ஒரு ஏழு பிசியும் ரைட் சைடில் ஒரு ஏழு பிசி நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஆனால் நீங்கள் வந்து என்னவா அசியூம் பண்ணிக்கிங்கன்னா நான் லெஃப்ட் சைட் சுச்சில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பிசி கனெக்ட் பண்ணிக்கிறேன் மாதிரி ரைட் சைட் பிசியில் வந்து ஒரு ஹண்ட்ரட் பிசி வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஜஸ்ட் வந்து அச்சியூம் பண்ணிக்கிங்க நான் ஹண்ட்ரட் பிசி வந்து நான் கனெக்ட் பண்ணி உங்களுக்கு அந்த டோப்பாலஜி காட்ட முடியாது ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஏழு பிசி நான் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுவிச்சு நான் சொன்ன மாதிரி ஒவ்வொரு சுட்சிலையும் வந்து நூறு கம்ப்யூட்டர் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறோம் இப்போ வந்து இந்த இரநூறு கம்ப்யூட்டருமே வந்து கம்யூனிகேட் பண்ணணும் அப்படின்னா அந்த சுவிட்சு வந்து கிட்டத்தட்ட இரநூறு மேக் அட்ரஸ் வந்து லேர்ன் பண்ணும் ஸோ அந்த இரநூறு மேக் அட்ரஸ் லேர்ன் பண்ணாதான் வந்து ஏன் இரநூறு மேக் அட்ரெஸ் லேர்ன் பண்ணணும்னா லெஃப்ட் சைட் சுச்சில் வந்து நூறு கம்ப்யூட்டர் ரைட் ஹேண்ட் சுவிட்சில் இருக்கிற ஒரு நூறு கம்ப்யூட்டர் ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா டூ ஹண்ட்ரட் மேக் அட்ரஸ்ஸு ஸோ இப்போ வந்து நீங்கள் லேர்ன் பண்ணணும் ரெண்டு சுவிட்ச்சுமே வந்து டூ ஹண்ட்ரட் அட்ரஸ் வந்து லேர்ன் பண்ணணும் லெஃப்டில் ஹண்ட்ரடு ரைட்ல ஹண்ட்ரட் ஸோ டோட்டலாக வந்து ரெண்டு சுட்ச்சுமே டூ ஹண்ட்ரட் மேக்ட்ரஸ் வந்து லர்ன் பண்ணணும் ஸோ இதே வந்து நீங்கள் ஒரு பெரிய நெட்ஒர்க் வந்து நீங்கள் திங்க் பண்ணுங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இன்டர்நெட் இப்போ வந்து இன்டர்நெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸ் வந்து இருக்கு ஸோ அந்த மில்லியன்ஸ் ஆஃப் டிவைசஸோட மேக்அட்ரஸ் வந்து நம்ம மேக் டேபிளில் வந்து லேர்ன் பண்ண முடியுமாங்கன்னு பார்த்தீங்கன்னா கிடையவே கிடையாது அட்ரஸ் வந்து அவ்வளோ லேர்ன் பண்ணவே முடியாது ஏன் என்ன ப்ராப்ளம்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்சு வந்து பார்த்திங்கன்னா ஸ்கேலபிளே கிடையாது ஏன்னா வந்து வி டோன்ட் ஹேவ் அண்ட் ஹேர்கி ஜஸ்ட் வந்து ஃபார்ட்டி எயிட் பிட் மேக் அட்ரஸ் தான் ஸோ லெட்ஸ் லுக் அட் சேம் எக்ஸாம்பிள் ஸோ சுவிச்சு வந்து ஸ்கேலபிள் கிடையாது ஸோ அதனால் வந்து சுவிட்ச்சு வந்து எல்லா பக்கமும் யூஸ் பண்ணி நம்ம ஃப்ரேமை வந்து மேக் அட்ரெஸ் ஸ்டேபிள் மேக் அட்ரெஸை பேஸ் பண்ணி சுவிட்ச் பண்ண முடியாது ஸோ அதனால தான் வந்து சுவிட்ச்சு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் நம்ம லேண்ட் செக்மெண்ட்டில் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம் ஸோ இதுதான் வந்து மெயின் டிஃப்ரென்ஸை ரவுட்ருக்கும் சுவிட்சுக்கும் ஸோ இதே எக்ஸாம்பிளாக வந்து நான் router வச்சு உங்களுக்கு நான் காட்டுறேன் இப்போ இது சேம் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நான் ரெண்டு சுவிச்சு அதுக்கு மேலே நான் ரெண்டு ரவுட்ரு யூஸ் பண்ணுறேன் இப்போ நான் ரவுட்ரு யூஸ் பண்ணும்போது ரவுட்ரு ஒன்று அதே நூறு பிசியை வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன் ஸோ இதுக்கு நான் நெட் ஒர்க் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் ஒன் டாட் ஜீரோ ஸ்லாஸ் டுவெண்ட்டி ஃபோர் நெட்ஒர்க் யூஸ் பண்ணுறேன் அதே அதேமாதிரி ஆட்டோ ரவுட்ரு ஆட்டோ ரவுட்ருலையும் வந்து நான் லேண்ட் செக்மெண்ட்டில் வந்து என்ன நெட் யூஸ் பண்ணுறோம் ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஜீரோ ஸ்லாஸ் டுவெண்ட்டி ஃபோர் நெட் யூஸ் பண்ணுறேன் ஸோ இதுலேயே ஒரு நூறு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுறேன் அஷ்யூ பண்ணிக்கங்க இதுலேயும் ஒரு நூறு கம்ப்யூட்டர் கனெக்ட் பண்ணுற அஷூம் பண்ணிக்கங்க ஸோ இப்போது இப்போ வந்து ஹண்ட்ரட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நான் லெஃப்ட் சைடில் வந்து கனெக்ட் பண்ணிக்கிறேன் அது வந்து ஹார் ஒனுக்கு ஸோ அதோட நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் ஒன் டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்டி ஃபோர் நெட்ஒர்க் அதே மாதிரி ஆட்டோலேயே வந்து ஒரு ஹண்ட்ரட் கம்ப்யூட்டர்ஸ் வந்து நான் கனெக்ட் பண்ணிக்கிறேன் ஸோ அதோட நெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஜீரோ ஸ்லாஸ் டுவெண்டி ஃபோர் நெட்ஒர்க் இப்போ ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா ரவுட் பண்ணுது எதை பேஸ் பண்ணின்னு பார்த்தீங்கன்னா ஐபி இன்ஃபர்மேஷனை வந்து பேஸ் பண்ணி பண்ணுது ஸோ இப்போ நம்மளோட எக்ஸாம்பிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர் ஒன் வந்து என்ன நெட்ஒர்க் வந்து தெரிஞ்சுக்கணும்னு பார்த்தீங்கன்னா ஆர் டூவோட லேண்ட் நெட்ஒர்க் அதாவது ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் நெட்ஒர்க் வந்து ஆர் ஒன் வந்து தெரிஞ்சுக்கணும் அதே மாதிரி ஆர் டூ வந்து பார்த்திங்கன்னா ஆர் ஒனோட லேன் நெட்ஒர்க் அதாவது ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் ஒன் டாட் ஜீரோ ஸ்லாஷ் டுவெண்ட்டி ஃபோர் நெட் ஒர்க் தெரிஞ்சுக்கிட்டால் போதும் ஸோ இப்போ இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் மேக்அட்ரஸ் டேபிள்ஸ் இப்போ வந்து இன்ஸ்டெட் ஆஃப் ஹேவிங் வந்து இப்போ ரெண்டு ரவுட்ரு இல்லாமல் நம்ம சுவிட்ச் வச்சு பண்ணும்போது இரநூறு மேக் அட்ரஸ் வந்து ரெண்டு சுவிட்சுமே வந்து தெரிஞ்சுக்கணும் ஆனால் ரவுட்ரு யூஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வி நவ் ஒன்லி நீட் எ சிங்கிள் என்ட்ரி ஒவ்வொரு ரவுட்லையுமே வந்து ஒரு சிங்கிள் என்ட்ரி அதாவது அந்த என்ட்ரி நெட்ஒர்க் மட்டும் இருந்துச்சுன்னா போதும் அந்த ஹண்ட்ரட் பிசியுமே வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோ டூ ஹண்ட்ரட் வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கோ ஸோ சுட்ச் வந்து என்ன யூஸ் பண்ணுது மேக் அட்ரஸ் டேபிள் யூஸ் பண்ணி என்ன ஃபார்வர்ட் பண்ணுதுன்னா இயத்தர்நெட் ஃப்ரேம்ஸ் வந்து ஃபார்வர்ட் பண்ணுது ஆனால் ரவுட்ரு வந்து பார்த்தீங்கன்னா அதோட ரவுட்டிங் டேபிள் யூஸ்இங் ரவுட்டிங் டேபிள் டு லேர்ன் ஸோ வேர் டு ஃபார்வர்ட் த ஐபி பேக்கெட்ஸ் டூ ஸோ எங்கே வந்து அந்த ஐபி பேக்கெட்ஸ் ஃபார்வர்ட் பண்ணுமோ அதை வந்து லேர்ன் பண்ணுது எங்கே இருந்ததுனால் அது ரவுட்டிங் டேபிள் வந்து ஸோ அதை லேர்ன் பண்ணி ரவுட்டிங் டேபிளை ஸ்டோர் பண்ணிக்கோ அந்த ரவுட்டிங் டேபிள் யூஸ் பண்ணி அந்த ரவுட்ரு வந்து அந்த பேக்கெட் வந்து ஃபார்வர்ட் பண்ணுது ஸோ ஆஸ் சூன் ஆஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் புதுசாக வந்து ஒரு நியூ பிராண்ட் ரவுட்ரு வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணுறீங்க ஸோ அதில் வந்து எப்படி வந்து அது ரவுட்டிங் கேபிள் வந்து பில்ட் பண்ணுது அதோட இன்ஃபர்மேஷன்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் எடுத்தனே வந்து அதில் டேரக்ட் கனெக்டட் இன்டர்ஃபேஸ் வந்து இருக்கும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இது வந்து என்னோட புது ரவுட்ரு இந்த ரவுட்டரில் வந்து நான் பிசி சிக்ஸும் வந்து கனெக்ட் பண்ணுறேன் பிசி தேர்ட்டின் வந்து கனெக்ட் பண்ணுறேன் ஸோ ரவு இந்த ரவுட்டரில் வந்து ரெண்டு நெட்ஒர்க் இருக்குது ஸோ இதில் வந்து நான் ரவுட்டிங்கில் எதுவுமே யூஸ் பண்ணல ஜஸ்ட் வந்து ரெண்டு நெட்ஒர்க்குமே வந்து ரவுட்டரில் டேரெக்டாக கனெக்ட் ஆயிருக்குது ஸோ ரவுட்ரு த்ரீ இல் அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டின் ஒன் டாட் ஜீரோ ஸ்லாஸ் டுவெண்ட்டி ஃபோர் நெட்ஒர்க்குங்கிறத வந்து நான் ஈர்த்த நெட் ஒன் வழியாக லேன் பண்ணுறேன் அதேமாதிரி ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஜீரோங்கிற நெட் ஒர்க் வந்து ஈர்த்தனெட் டூ வழியாக நான் லேன் பண்ணுறேன் ஸோ இப்போ இந்த எபோ சினாரோவில் வந்து ஒரு ரவுட்ரு யூஸ் பண்ணுறேன் ரெண்டு கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணுறேன் ஸோ பிசி சிக்ஸுக்கு வந்து நான் ஐபி வந்து ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் ஒன் டாட் ஒன் அசைன் பண்ணுறேன் அதே மாதிரி அதோட கேட்வே வந்து ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் ஒன் டாட் டூ ஃபிஃப்டி ஃபோர் அசைன்மெண்ட்டேன் பிசி தேர்ட்டீனுக்கு வந்து ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஒன் அசைன் பண்ணுறேன் அதோட கேட்வே வந்து ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் டூ ஃபிஃப்டி ஃபோர் அசைன்மென்ட்டேன் இப்போ வந்து என்னோட ரவுட்டரில் வந்து நான் என்ன வந்து கான்பிகர் பண்றேன் ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டின் ஒன் டாட் டூ ஃபிஃப்டி ஏத்தனட் ஒன் இன்டர்ஸ்க்கு வந்து நான் கான்ஃபிகர் பண்றேன் ரெண்டாவது வந்து ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் டூ ஃபிஃப்ட்டி டூ இன்டர்ஃபேஸ் வந்து நான் கான்ஃபிக் பண்றேன் அந்த ஐபி அட்ரஸோட இப்போ நம்மளோட ரவுட்ரு வந்து என்ன தெரிஞ்சுக்கிறதுனா அதோட நெட்ஒர்க் அட்ரஸ் என்னன்னு தெரியும் வந்து எதில் ஸ்டோர் பண்ணுதுன்னா வந்து ஸ்டோர் பண்ணுது அதுதான் வந்து இந்த நெட்ஒர்க்கோட நெட்ஒர்க் ஐடி இதுதான் நம்ம ஐபி சப்னன் மாஸ்க் கன்ஃப்யூ பண்ணும்போது அது என்டெயர் அதோட நெட்வொர்க் என்னன்னு வந்து தெரிஞ்சுரும் ஸோ அதோட ரவுட்டிங் இன்ஃபர்மேஷன் வந்து ஸ்டோர் பண்ணி பண்ணிக்குது ஸோ அதான் இந்த பாயிண்ட்ல நான் சொல்லியிருக்கேன் ஓகே இப்போ வந்து பிசி சிக்ஸ் வந்து சம்திங் வந்து பிசி தேர்ட்டீனுக்கு வந்து சென்ட் பண்ணுது ஸோ அப்போ ஹின்னா ஒன்று பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து பிசி சிக்ஸ் வந்து அதோட ஐபி பாக்கெட் வந்து சென்ட் பண்ணுது அதில் வந்து டெஸ்டினேஷன் ஐபி வந்து என்ன விற்கிதுன்னா ஒன் செவன்ட்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஒன் வந்து சென்ட் பண்ணுது இதான் டெஸ்டினேஷன் ஐபி ஏன்னா இதுதான் வந்து பிசி தேர்ட்டினோட ஐபி ஸோ இப்போ பிசி சிக்ஸ் வந்து என்ன செக் பண்ணுது அதோடய ஐபி அட்ரஸ் அண்ட் சப்நெட் மாஸ்க்கு வச்சு என்ன கன்க்ளூட் பண்ணுதுன்னா அந்த ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஒன் வந்து அனதர் சப்னெட்னு கன்க்ளூட் பண்ணுது ஸோ என்னோட லாஸ்ட் வீடியோ செஷனில் வந்து நான் கேட்வேனா என்ன எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலைன்னா அந்த வீடியோ நீங்கள் பாருங்கள் ஸோ இந்த பாயிண்ட் நான் என்ன சொல்லுவேன் உங்களுக்கு புரியும் ஸோ இப்போ ரிசல்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஐபி பேக்கெட் வந்து அந்த டிஃபால்ட் கேட்வேக்கு வந்து ஃபார்வர்ட் பண்ணுது ஸோ அந்த டீஃபால்ட் கேட்வேங்கிறது வந்து எதுனா இந்த ரவுட்டர் ஸோ இதான் டிஃபால்ட் கேட்வே இப்போ வந்து ரவுட்ரு வந்து ரிசீவ் பண்ணுது ஸோ ஒன்ஸ் வந்து அந்த ரவுட்ரு வந்து அந்த ஐபி பேக்கெட்டை வந்து ரிசீவ் பண்ண உடனே என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா அதோட டெஸ்டினேஷன் ஐபி அட்ரஸ் வந்து செக் பண்ணுது அது வந்து அந்த ரவுட்டிங் டேபிளை செக் பண்ணுது ஸோ டெஸ்டினேஷன் ஐபி வந்து ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஒன் நெக்ஸ்ட் வந்து அதோட ரவுட்டிங் டேபிளில் வந்து என்ட்ரி இருக்குது ஒன் செவன்டி டூ சிக்ஸ்டீன் டூ டாட் ஜீரோ ஸ்லாஸ் டுவெண்ட்டி ஃபோர் என்ட்ரி இருக்குது ஸோ இப்போது இந்த ரவுட்ரு வந்து இந்த நெட்ஒர்க்கை வந்து எந்த போர்ட் வழியாக லேர்ன் பண்ணிக்கணும் இத்தனை டூங்கிற வழியாக லேர்ன் பண்ணிக்குது ஸோ இமடியட்டாக அந்த ஐபி பாக்கெட்டை வந்து அந்த போர்ட் வழியாக ஃபார்வர்ட் பண்ணுது ஸோ அது வந்து பிசி தேர்ட்டீனுக்கு போகுது ஸோ பிசி தேர்ட்டின் வந்து ரீச் பண்ண உடனே இப்போ வந்து பிசி சிக்ஸ் பிசி தேர்ட்டின் வந்து கம்யூனிகேட் பண்ணுது ஸோ ஆ பிசி தேர்ட்டின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐபி பாக்கெட்டு வந்து ரிசீவ் பண்ணுது ஸோ எவ்ரி திங் வந்து குட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா சுவிட்ச்சுக்கு ரவுட்ருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சுவிச்சு வந்து இப்போ நான் சொன்ன மாதிரி டூ ஹண்ட்ரட் அட்ரஸ் வந்து லேர்ன் பண்ணும் ரெண்டு சுவிச்சுமே அப்போ தான் வந்து அந்த டூ ஹண்ட்ரட் பிசி வந்து கம்யூனிகேட் ஆகும் இதே நீங்கள் ரவுட்ரு யூஸ் பண்ணும்போது ரெண்டே ரெண்டு என்ட்ரி இருந்தால் போதும் ஸோ ஆர் ஒனில் வந்து ஆர்டூவோட லேண்ட் நெட்ஒர்க் என்ட்ரி இருந்துச்சுன்னா போதும் அதேமாதிரி ஆ டூவில் வந்து ஆர் ஒனோட லேண்ட் நெட்ஒர்க் என்ட்ரி இருந்துன்னா போதும் ஈஸியாக வந்து கம்யூனிகேட் பண்ணிக்கும் ஸோ இதுதான் மெயினாக வந்து ரவுட்ருக்கும் சுச்சுக்குள்ள டிஃப்ரென்ஸு நெக்ஸ்ட்டு வந்து ரவுட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரவுட்ரு வந்து டைரெக்ட் கனெக்டட் நெட்ஒர்க் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக கம்யூனிகேட் ஆகும் இதே இன்டைரெக்ட் கனெக்டட் நெட்ஒர்க்காக இருந்தது அப்படின்னா நம்ம எய்தர் வந்து ஸ்டாட்டிக் ரவுட்டிங் யூஸ் பண்ணலாம் இல்லை டைனமிக் ரவுட்டிங் யூஸ் பண்ணலாம் ஸ்டாட்டிக் ரவுட்டிங்கிறது வந்து ஒரு நெட்ஒர்க் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து மேனுவலாக வந்து கான்ஃபியூ பண்ணுவோம் ஸோ இப்போ வந்து இந்த இந்த நெட்ஒர்க்கு வந்து நீ இந்த பார்த்து வழியாக போ ஸோ இந்த பார்த்து வழியாக போ நம்ம மேனுவலாக கான்ஃப்யூ பண்ணுறது ஸ்டாட்டிக் ரவுட்டிங் டைனமிக் ரவுட்டிங்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சம் ப்ரோட்டோகால்ஸ் வந்து இருக்குது ஒவ்வொரு ப்ரோட்டோகாலுக்குமே வந்து ஒரு சர்டன் பெராமீட்டர்ஸ் இருக்குது ஸோ அந்த பேராமீட்டர்ஸ் பெஸ்ட் பண்ணி ஷார்ட்டஸ்ட் பாத் ஃபைண்ட் அவுட் பண்ணி அது ஆட்டோமேட்டிக்காக வந்து ஷார்டஸ்ட் பாத் எதுவோ அதுல வந்து பாக்கெட் வந்து ஃபார்வர்ட் பண்ணும் ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோ செக்ஷன்ல வந்து நான் ஸ்டாட்டிக் அவுட் பார்த்து உங்களுக்கு எக்ஸ்பிளை உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் சோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது கோரிஸ் இருந்துச்சுனாலுமே இந்த வீடியோ கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன் வந்து கமெண்ட் பண்ணுங்க நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க் யூ